நண்பர்களே இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் உச்சிஷ்ட கணபதி எந்திரம் இந்த எந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபருக்காக எழுதப்பட்டிருக்கு அதாவது அவங்க உபாசனை எடுக்கணும் உச்சிஷ்ட கணபதியுடைய அணுக்கிரகத்தை நான் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எந்திரம் நம்மக்கிட்ட எழுதி கேட்டிருக்காங்க இந்த எந்திரம் நாம் எழுதி கொடுக்குறோம் அவங்களுக்கு இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரத்தை எழுதுவதற்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எந்திரத்தை யார் வேண்டுமானாலும் எழுதலாம்பா இவங்க தான் எழுதணும் அவங்க தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யார் வேண்டுமானாலும் எழுதிக்கலாம் சரிங்களா முதல்ல இந்த எந்திரத்தை என்றைக்கு எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே குறித்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு புதுவாக ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க இல்லையா வீடு தட் ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நேரம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி பொதுவான ஒரு நல்ல நேரத்துலேயே இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதலாம் சரிங்களா இந்த எந்திரத்தை எழுதுறதுக்கு விரதம் இருந்து தான் எழுதணும் சரிங்களா எடுத்த உடனே எந்திரத்தை நீங்கள் எழுதிடக்கூடாது விரதம் இருக்கணும் விரதம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் சரிங்களா இது போல் ஒரு பதினோரு நாள் விரதம் இருந்த பிறகு நீங்க எந்திரம் எழுதுவதற்கு குறிச்சு வச்ச அந்த நாள் வந்த உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு சூடம்பத்தி சாம்பரன் இதெல்லாம் காட்டி ஒரு வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க குறைஞ்சது நான் சொல்கிறது குறைஞ்சது ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூச்சை கட்டக்கும் சரிங்களா அவங்க உடலில் மூச்சை கட்டணும் மூச்சை கட்டுறதுன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது வாசி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க சில பேர் அதாவது மூச்சு பயிற்சி செய்கிறது சரிங்களா அதாவது மூச்சை எந்த அளவுக்கு மெதுவாக உள்ள இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவாக உள்ளே இழுத்து எவ்வளவு நேரம் உங்களால் அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள அடக்கி கொண்டு அதன் பிறகு மெதுவாக மூச்சை வெளியிட இடணும் சரிங்களா இந்த பயிற்சியை ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ணுங்க சரிங்களா இதை ஏன் பண்ண சொல்றாங்க ஒரு எந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடியோ ஒரு மந்திரம் எழு உச்சரிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த பயிற்சியை கண்டிப்பாக பண்ணணும் இதை ஏன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா உங்க உடல்ல வந்து வாசி எல்லா உறுப்புகளையும் தங்க ஆரம்பிக்கும் வாசி அப்படிங்கிறது காற்று எல்லா உறுப்புகள்லையும் தங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மந்திர பிரயோகம் பண்ணாலும் சரி எந்திரங்கள் எழுதாலும் சரி அது அருமையாக வேலை செய்யும் சரிங்களா அப்போ முதல்ல விரதம் இருக்கணும் அப்புறம் எந்திரத்திற்கு உண்டான எந்த நேரத்தில் எந்திரத்தை எழுதணும் அப்படிங்கிறத குறிச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு வந்த உடனே அந்த நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் தெய்வத்துக்கு தெய்வத்தை மனமார வழிபாடு பண்ணுங்க அதன் பிறகு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அதன் பிறகு பத்து நிமிஷம் உங்கள் உடலை வாசி கட்டுங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தரையில் கிழக்கு முகம் பார்த்தபடி உட்காருங்க வெறும் தரையில் அமராமல் தரையில் ஏதாவது ஒரு விருப்பி உரிச்சி அமரலாம் சரிங்களா கிழக்கு முகம் பார்த்தபடி உட்காருங்க இதற்கு அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்திரத்தை எடுத்துக்கிறேங்க எந்திரம் பார்த்திங்கன்னா தகட்டில் எழுதலாம் இல்லை அப்படின்னா பஞ்சலோக தகட்டில் எழுதலாம் உச்சிஷ்ட கணபதி உபாசனைக்கு சரிங்களா ஒரு செப்பு தகடே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவில் வேண்டுமானாலும் இருக்கலாம்பா சரிங்களா அதாவது சதுரமாக இருக்கணும் அது எந்த அளவில் வேண்டுமானாலும் இருக்கலாம் சின்ன அளவுலேயும் இருக்கலாம் நல்ல பெரிய அளவுலேயும் எந்திரம் இருக்கலாம் சரிங்களா அளவுக்கு அளவை பொறுத்தெல்லாம் எதுவும் மாற்றம் இருக்காது எந்த உங்களுக்கு தேவையான அளவில் அந்த எந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குருவை மனமார வணங்கிக்கிறீங்க குரு இல்லாதவங்க சூரிய பகவானை மனமார குருவாக நினச்சி வணங்கிக்கலாம் சரிங்களா வணங்கிட்டு என்ன பண்ணுறீங்க உச்சிஷ்ட கணபதியை ஒரு ரெண்டு நிமிடம் கண்களை மூடி தியானம் பண்ணிக்கிறங்க அதன் பிறகு இந்த எந்திரத்தை உங்கள் முன்னாடி வைங்க வச்சுட்டு உங்ககிட்ட எழுத்தாணி இருந்தது அப்படின்னா அதை வச்சு எந்திரம் வரையலாம் இல்லை என்கிட்ட எழுத்தாணி கிடையாது அப்படின்னா பேனா இருக்குது அப்படின்னா பேனா வச்சு இந்த எந்திரத்தை வரையலாம் சரிங்களா எந்திரம் வரையறதுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை தொட்டு கும்பிட்டு ஒரு கற்பூரம் ஒன்றும் ஏற்றி வச்சுட்டு கற்பூரத்தை மனமாராக வணங்கி தொட்டு கும்பிட்டுட்டு அக்னியை தொட்டு கும்பிட்டுட்டு அதன் பிறகு எந்திரம் எழுத ஆரம்பிங்க எந்திரம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதையும் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கவே கூடாது சரிங்களா எதுக்கடுத்த யார் உங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை பற்றியோ இது மாதிரி எந்த விதமான எண்ணங்களுமே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடாது உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்கணும் அதே போல் வந்து இந்த எந்திரம் எழுதும்போது என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே மண் மட்டும்தான் உங்களுடைய மனசில் இருக்கணும் தேவையில்லா சிந்தனைகள் எந்திரம் எழுதும்போது வரக்கூடாது சரிங்களா அதன் பிறகு இப்போ முதல்ல என்ன பண்ணுறீங்க சக்கரத்தில் அருங் அருங்கோணம் வரைஞ்சிக்கிறேங்க அருங்கோணம்னா எல்லாருக்குமே தெரியும் இரண்டு முக்கோணம் சேர்ந்தது அருங்கோணம் இந்த நட்சத்திரம் போன்ற அமைப்பு சரிங்களா இதைத்தான் அருங்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்திரங்களில் இந்த அருங்கோண சக்கரம் ஏன் நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம் எதற்காக வரைகிறோம் எதற்காக அளவுக்கு இந்த அருங்கோண சக்கரத்துக்கு எந்திரங்கள் வரையும் போது முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அருங்கோண சக்கரத்தில் சிவனும் பார்வதியும் வீட்டில் இருப்பதாக ஐதீகம் அதாவது சிவபெருமானும் பார்வதியும் இந்த அருங்கோண சக்கரத்தில் இருப்பதாக ஐதீகம் அதனால தான் பெரும்பான்மையான இந்திரங்களில் அருங்கோண சக்கரம் வரைகிறாங்க இது ஒரு விஷயம் நான் வரைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் அதுதான் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோண சக்கரத்தில் முருகப்பெருமானும் இருக்கார் ஏன்னா ஆறு கோணம் இல்லையா அதனால சடாச்சாரமாக இருக்கக்கூடியதால் இதில் வந்து முருகப்பெருமானும் வீட்டிருக்காங்க அப்ப சிவனும் பார்வதியும் இருக்கும்போது அங்கே விநாயகரும் அங்கே இருப்பதாக ஐதீகம் அதனால் இந்த உச்சிஷ்ட கணபதியோட எந்திரத்துக்கு அருங்கோணம் அங்கே வரைகிறோம் சரிங்களா அருங்கோணம் வரைஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மையத்தில் கருவறை அமைக்கணும் சரிங்களா நம்ம யாருக்காக இந்த எந்திரம் எழுதுகிறோம் உச்சிஷ்ட கணபதிக்காக அப்போ அந்த உச்சிஷ்ட கணபதிக்கான கருவறை கோவிலில் கருவறை இருக்கும் இல்லையா அதை அமைக்கணும் அதுதான் அருங்கோணத்தோட மையப்பகுதியில் பகுதியில் ஒரு முக்கோணம் நம்ம வரைஞ்சிருக்கோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருங்கோணச்சத்தை சுற்றி எட்டு இதழ் கொண்ட தாமரை வரைஞ்சிருக்கோம் சரிங்களா எட்டு இதழ் கொண்ட தாமரை நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இதழ்கள் இதை வந்து தாமரை இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது எட்டு இதழ் கொண்ட தாமரையாக நம்ம வரைஞ்சிருக்கோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா நான்கு இதழ் கொண்ட தாமரை ஆகவும் வரையலாம் சரிங்களா இதே சகரத்துல வெறும் நான்கு இதழ்கள் கொண்ட தாமரை கூட நீங்கள் வரையலாம் இல்லை பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை ஆக கூட வரையலாம் இல்லை முப்பத்தி ரெண்டு இதழ்கள் கொண்ட தாமரையாகவும் நீங்க நீங்கள் வரையலாம் நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு இதழ் கொண்ட தாமரை இதழை நான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தேவைனா மட்டும்தான் இதழ்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணுமே தேவை சும்மா வெறுமன சக்கரை இதழ்கள் போடக்கூடாது சரிங்களா உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கலாம் சரிங்களா அதாவது இந்த எண்ணிக்கையில் வரணும் நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணிக்கையில் தான் தாமரை இதழ்கள் வரணும் சரிங்களா இப்போ சக்கரம் வரைஞ்சி முடித்தாச்சு அப்போ அந்த அதன் பிறகு அந்த சக்கரத்துக்கு நாம் வாசல் திறக்கணும் ஏன்னா கோவில்கள் பழங்கால கோவில்களில் பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேயும் கோபுரம் இருக்கும் நான்கு புற வாசல்களும் இருக்கும் இதுதான் ஒரு முறையான ஒரு கோவில் இதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சரிங்களா அப்போ நம்ம இந்த சக்கரத்தில் உச்சிஷ்ட கணபதிக்கு ஒரு இந்திரம் வரைஞ்சாச்சு இதற்கு நான்கு பக்கமும் வாயில் அமைக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கூட வாயில் அமைச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்கு உரமும் வாயில் அமைச்சிருக்கேன் வாயில் அப்படின்னா வாசல் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்திரத்துடைய நான்கு பக்கங்கள்லையும் வாசல் அமைப்பு இருக்கும் சரிங்களா இப்போ வாசல் அமைச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் துவாரபாளர்கள் கண்டிப்பாக அமைக்கணும் ஏன்னா இப்போ எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த வாயிலை காக்கக்கூடியவங்க ஒரு சக்தியோ ஏதோ ஒரு விஷயம் உள்ள நுழையாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க வாயில் காவலர்கள்னு சொல்லிவிட்டு கோவில்களை பெரிய கோவில்கள்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா அப்போ இந்த எந்த இடத்துலையும் நான்கு பக்கமும் வாசல் வச்சிருக்கோம் அப்போ வாசலுக்கு காவலுக்கு தெய்வம் வைக்கணும் அப்போ அதை யார் நான் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம்காரம் முருகனை நான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் சரிங்களா வெளியில் வந்து என்ன நான்கு வாசல்லையுமே சம்கார முருகனை ஸ்டீம்ங்கிற அச்சரத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவு இயந்திரம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் சரிங்களா இப்போ அந்த மைய பகுதியில் சரிங்களா மையத்தில் ஒரு முக்கோணம் நம்பர் இல்லையா அதுதான் கருவறை அப்படிங்கிறது அந்த கருவறையில் நம்ம உச்சிஷ்ட கணபதியை பிரதிஷ்டை பண்ணியாச்சு எதுனா ஓம் கிரீம் அப்படிங்கிற அச்சரத்தில் நான் உச்சிஷ்ட கணபதியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அதன் பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா இந்த சக்கரத்தை அந்த நபர் பூஜிக்கும் போது அவங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அதாவது முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு வாக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கணும் அனைத்து விஷயங்களையுமே யாரும் கற்றுக் கொடுக்காம தானாகவே உணரக்கூடிய ஒரு சக்தியும் கிடைக்கணும் இதுக்கு தான் இதைத்தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஞானத்தை தரக்கூடிய தரக்கூடியதற்கு அங்கே யார் இருக்கணும் சரஸ்வதி இருக்கணும் அப்போ சரஸ்வதியை அந்த ஐங்கிற பீச்சத்தில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எந்த இடத்தை பூஜிக்கக்கூடியவங்க அவங்க நினைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரீமுங்கிற பீச்சத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை பூஜிக்கக்கூடியவங்களுக்கு செல்வச் செழிப்பும் வசிய சக்தியும் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக கிளீம்ங்கிற பீஜத்துல மகாலட்சுமியை நான் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய அருளால சத்துருக்களால பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சௌம்ங்கிற பீஜமும் மற்ற தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீம்ங்கிற பீஜத்தையும் அந்த எட்டு இதழ் கொண்ட தாமரை இதழில் நான் வந்து எழுதியிருக்கேன் சரிங்களா ஏன்னா இதழ் தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது சரிங்களா அதனால் அந்த தாமரை சக்கரத்தில் நான் வந்து சரஸ்வதிங்கிற ஐங்கிற பீஜத்தையும் மகாலட்சுமிக்கு கிளீங்கிற பீஜத்தையும் முருகனுக்குரியது சம்கார பீஜம் சரிங்களா அதுதான் சவுங்கிறது கொடுக்கறது அதுக்கு சர்வதேவதா விஷயமான ஸ்டீம்ங்கிற பீஜமும் நாங்கள் கொடுத்துருக்கேன் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது அனைத்துமே உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகத்தாலையும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சிஷ்ட அப்படிங்கிற கணவதியுடைய பீஜம் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வசி வசி அப்படிங்கிற பீஜமும் நான் கொடுத்துருக்கேன் இது ஏன் அப்படின்னா இந்த இடத்தை பூஜிக்கும்போது பீடைகள் நம்மளை பிடிக்காது நமக்கு இருக்கக்கூடிய பீடைகள்னு சொல்லுவோம் இல்லையா பீடைகள்லாம் தெரியும் அடிக்கடி விபத்துக்குள் இது சிறு சிறு விபத்துகள் பண கஷ்டம் இது போல் வர்றது குடும்பத்தை ஆட்டிப்படைக்குது இதெல்லாம் பீடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பீடைகளும் நம்மளை நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வசி வசி அப்படிங்கிற பீஜும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த எட்டு விஷயங்கள் போதும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எட்டு இதழ் கொண்ட தாமரை இதழை நான் வரைஞ்சிருக்கேன் அதில் நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதே இது எனக்கு வந்து இன்னமும் எனக்கு வேணும் இன்னமும் நிறைய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பதினாறு இதழ் கொண்ட தாமரை சக்கரமாக நீங்கள் மறைஞ்சிக்கலாம் அதில் பதினாறு அறைகளில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இதில் எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உச்சிஷ்ட கணபதியுடைய மசிய எந்திரம் சரிங்களா இப்போ இந்த எந்திரத்தை நான்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கைகாலெலாம் நடுங்கும் சரிங்களா எனக்கு கை நடுங்கும் அதே போல் இந்த எந்திரம் எழுத உட்காந்துட்டேன் அப்படின்னாலே நான் வந்து எதுவும் தூக்க நிலையில் இருப்பது போல் எனக்கு ஒரு நிலைக்கு நான் வந்து போயிடுவேன் போ அந்த எந்திரம் எழுத எழுத முடிக்க முடியக்கூடிய ஒரு தருவாய் வரும்போதெல்லாம் என்னுடைய கைகள் வந்து நடுங்க ஆரம்பிக்கும் நடுங்கினா ஒரு மன உடலெல்லாம் பதட்டம் உண்டாகி வேர்க்க ஆரம்பிச்சிரும் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுடைய தெய்வத்தையும் குருவையும் மனசில் நினச்சிட்டு இந்த எந்திரத்தை அந்த அளவுக்கு வைப்ரேஷன் உண்டாகும் சரிங்களா இந்த எந்திரம் எழுதி முடிச்சுட்டீங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களையும் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு மனமார வணங்கிட்டு அதன் பிறகு இதற்கு அபிஷேக விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பூஜையில் வச்சு வழிபாடு பண்ணலாம் சரிங்களா என்னோட நான் பின்பற்றக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னா எந்த ஒரு எந்திரம் எழுதினாலும் அதன் பிறகு ஒரு இருபத்தொரு நாள் தினந்தோறும் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் சரிங்களா இருபத்தொரு நாள் தினந்தோறும் பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு நல்ல நாள் சரிங்களா ஏன்னா பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு நபருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்தோன்னே கொடுத்துடக்கூடாது எடுத்தவொடனே என் கையிலேருந்து இங்கேருந்து அனுப்பிச்சி மாட்டேன் அதன் பிறகு ஒரு நல்ல நாள் பார்ப்பேன் அந்த நல்ல நாளில் இங்கேருந்து நான் வந்து அனுப்பிச்சி விடுவேன் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இந்த எந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் வாக்கு வரணும் அப்படிங்குறக்காக சரஸ்வதினா பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் காவலுக்கு முருகரனாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் கருவறையில் உச்சிஷ்ட கணவதியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சும்மா அவங்கள பிரதிஷ்டை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அதற்கு அவங்களுடைய மூல மந்திரங்களை செபிச்சு தான் அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ண முடியும் சரிங்களா இந்த சக்கரம் வரைஞ்சி முடிச்சாச்சு இதனுடைய வெளிப்படையான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் சரிங்களா நல்லா கவனசம் வச்சுக்கிருங்க நல்லா இந்த இந்திரங்கிறது ஒரு உச்சிஷ்ட கணபதியுடைய கோயில் சரிங்களா அஞ்சு மூல தெய்வம் யார் உர்ஜிஷ்ட கணபதி சரிங்களா அப்போ அங்கே பக்கவாட்டில் இப்போ ஒரு கோவில்னா உ மூல தெய்வம் ஒரு தெய்வமாக இருக்கும் ஒரு சில கோவில்களை பக்கவாட்டில் இன்னும் ஒரு நிறைய தெய்வங்கள் வச்சும் வழிபாடு பண்ணுவாங்க அதே முறைப்படி தான் இருக்கு இருக்குது இப்போ இங்கே மூல தெய்வம் யார் உச்சிஷ்ட கணபதி சரிங்களா அப்போ இங்கே சிவனும் இருக்காங்க பார்வதியும் இருக்காங்க காவலுக்கு முருகரை நம்ம வச்சுருக்கோம் உள்ளேயும் முருகரை வழிபாடு பண்ணுறோம் சரஸ்வதி இருக்காங்க மகாலட்சுமி இருக்காங்க அப்போ இத்தனை தெய்வங்களுமே இந்த சக்கரத்தில் இருக்காங்க அதாவது இப்போ உச்சிஷ்ட கணபதியுடைய கோவிலில் கூடவே இத்தனை தெய்வங்களும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு கோவில் மாதிரி தான் கிட்டத்தட்ட இல்லை கோவிலே தான் சரிங்களா அப்போ இந்த ஒரு கோவில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜைகள் பண்ணணும் அப்படி பூஜைகள் பண்ணலை அப்படின்னா ஒரு கோவில் இருக்குது அதை நம்ம அடைச்சே போட்டோம்னா அந்த அந்த ஊரில் வந்து பிரச்சனைகள் ஏதாவது வரும் அடிக்கடி பிரச்சனைகள் மரணம் துர்மரணம் நிகழும் ஒரு விவசாய தானியம் செழிக்காது அதாவது விவசாயம் செழிக்காது இதுபோல் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு ஐதிகம் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை வந்து பூஜை பண்ணாமல் போட்டால் சரிங்களா அதே போல இந்த எந்திரத்தை நீங்க வாங்குனா யார் வாங்கினாலும் சரி அதை வந்து தினந்தோறும் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கற்பூர ஆரத்தி காட்டி எப்போதும் போல ஒரு பூஜை பண்ணா போதும் சரிங்களா அவ்வளவுதான் ஆனால் அது பண்ணலை நான் வந்து தினந்தோறும் பூஜை ஒரு ஆள் நபர் தினந்தோறும் பூஜை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதே போல முறைப்படி பூஜைகள் பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உச்சிஷ்ட கணவதியுடைய எந்திரத்தை நம்ம பூஜையில் வச்சு மந்திர தியானம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கனவுல தரிசனம் கிடைக்கும் நேரடியாக எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்காது சரிங்களா ஒரு தொண்ணூற்றொம்போது சதவீதம் கனவுல தரிசனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும் இப்போ நானே சொன்னேன் இல்லையா இந்திரம் எழுதும்போது எனக்கு கைகாலெலாம் நடுங்கும் அந்த எந்திரம் முடிக்கக்கூடிய தருவாயிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்லேயே கை நடுங்கிருக்கிறது நல்லா தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும் இந்த எந்திரத்தில் சரிங்களா அதற்கடுத்து இந்த எந்திரத்தை நம்ம வந்து ஒரு செயல்பாட வைக்கிறதுக்கு அதற்குண்டான மந்திரம் நமக்கு தேவை சரிங்களா மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா எந்திரத்தில் என்ன வார்த்தைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அதே தான் மந்திரங்களாக நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எந்திரத்தில் நம்ம என்ன மந்திரம் கொடுத்துருக்கோமோ அதே மந்திரத்தை நம்ம தான் அந்த எந்திரம் ஆக்டிவேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பூட்டு இருக்குன்னா அதுக்கு உண்டான ஜாய் போட்டால் தான் அது திறக்கும் வேறு ஜாதி போட்டால் அது திறக்காது இல்லையா அதே போல் தான் சரிங்களா அப்போ இதற்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் இந்த ஓம்ங்கிறதுல சிவன் பார்வதி முருகர் எல்லாருமே அடக்கம் சரிங்களா அதனால் இவங்களுக்கு இந்த மூன்று தெய்வங்களுக்குமே ஏன்னா இத்தனை தெய்வங்கள் அதில் வச்சுருக்கோம் இல்லையா அப்போ சிவன் பார்வதி முருகனுக்கு ஓம் அப்படின்னு அச்சரம் போடுறோம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐம் அப்போ சர நம்ம வாக்கு வலிதம் உண்டாகணும் ஞானம் நமக்கு உச்சிஷ்ட கணபதியோட அருளால் ஞானமும் நமக்கு கிடைக்கணும் அப்போ அதில் மறைமுகமாக சரஸ்வதியும் நம்ம வணங்குறோம் அப்போ ஓம் ஐம் அதுக்கடுத்து கிரீம் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரிய சித்தி உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக கிரீம் கிரபிச்சம் அதுக்கடுத்து க்ளீம் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் அதுக்கடுத்து நம்ம யாரை அங்கே வணங்குறோம் உச்சிஷ்ட கணபதியை அப்போ உச்சிஷ்ட கணபதி வசி வசி சிவா சரிங்களா இல்லை ஸ்வாஹா அப்படின்னு மந்திரம் உச்சரிக்கலாம் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் உச்சிஷ்ட கணபதி ஹஷி வசி ஷுவாகா இல்லை சிவா அப்படின்னு மந்திரம் உச்சரிக்கலாம் உங்களுக்கு இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய பூஜிக்கப்பட்ட எந்திரம் வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய இந்த காளி மந்திரம் ரெண்டு சேனல் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கமெண்ட் ஏன்னா அதில் கமெண்ட் ஒர்க் ஆகும் சரிங்களா அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பொதுவாக உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்